கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர் பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தொடர்ந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அண்ணாமலை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஜெனரேட்டரை இறக்க பயன்படுத்திய கிரேன் இயந்திரம் மரத்தில் மோதியதில் மரம் விழுந்து தொழிலாளி உயிரிழந்துள்ளார். திண்டுக்கல்லில் இருந்து அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலையில் அமையவுள்ள தனியார் ஸ்டோருக்கு செல்வம் என்பவர் கனரக வாகனத்தின் மூலம் ஜெனரேட்டர் ஏற்றி வந்துள்ளார். ஜெனரேட்டரை கிரேன் மூலம் கீழே இறக்கும்போது கிரேன் புளிய மரத்தின் மீது மோதியது. கிரேன் மோதியதில் புளிய மரம் வேரோடு சாய்ந்து மரத்தின் அருகே நின்றிருந்த செல்வத்தின் மீது விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே செல்வம் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் அருகே தான் தோன்றி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி கிராம சாந்தியுடன் துவங்கி கணபதி பூஜையுடன் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கலசங்கள் யாகசாலையிலிருந்து புறப்படுதல் நிகழ்ச்சியுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட நிலையில் இது தொடர்பாக 4 சிறப்பு முகங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த சிறப்பு முகாமில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், 18 வயது நிறைவு பெற்றவர்கள் புதிய வாக்காளர்களாக சேர்ப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் திருமதி ஜெயந்தி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர். மதுரையில் வழக்கு ஒன்றில் தேடப்பட்டு வந்த நிலையில் சொந்த ஜாமீனில் ஊருக்கு வந்த வாலிபரை 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலம் அருகே உள்ள டி புதுப்பட்டியைச் சேர்ந்த பாரதி ராஜாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சந்தனபாண்டி என்பவருக்கும் இடையே முன்விரோதம் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து தலைமறைவான பாரதி ராஜா வழக்கறிஞர் மூலம் ஜாமீன் பெற்று புதுப்பட்டியில் உள்ள தேநீர்க்கடை ஒன்றில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பொற்றியூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள மாநகர பேருந்து நிலையம் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதன் காரணமாக பேருந்துகள் சாலைகளில் நிறுத்தப்பட்டன. வாகன ஓட்டிகளும் பயணிகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளார்கள். கடந்த வாரத்திற்கு முன்பு பெய்த கனமழையின் போதே திருவொற்றியூர் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருந்த நிலையில் மீண்டும் அதிகாலை முதல் பெய்த கனமழையினால் பேருந்து நிலையம் மிதக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தற்போது பெய்யும் மழை ஓய்ந்த பின்னாவது தமிழக அரசு தூக்கத்தை கலைத்து சென்னையில் உள்ள அனைத்து பேருந்து நிலையங்களின் தரையை உயர்த்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோலில் கலப்படம் இருப்பதாக கூறி இருசக்கர வாகன ஓட்டிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோலில் கலப்படம் செய்யப்படுவதாக தகவல் பரவியது. இதை அறிந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கல்பாக்கம் போலீசார் பெட்ரோலை சோதனைக்கு எடுத்துக்கொண்டு பெட்ரோல் பங்கை மூடினர். சென்னை மடிப்பாக்கம் ராம்நகர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த பெண்ணை இருசக்கர வாகனத்தில் இடித்து தள்ளிவிட்டு அவரிடம் தகாத முறையில் நடக்க முயன்ற உதவி பேராசிரியரை போலீசார் கைது செய்தனர். அவர் பெண்ணை கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அப்பெண் மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் தனிப்படை போலீசார் மர்ம நபரை தேடி வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு அவரை கைது செய்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் பெயர் தமிழ்செல்வன் என்பதும் அவர் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருவதும் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு
தமிழ் பாரம்பரிய முறைப்படி விவசாயம் செய்த ஜப்பான் நடிகை உற்பத்தி செய்த அரிசியை மயிலாடுதுறை தருமபுர ஆதீனத்திற்கு வழங்கி நெஞ்சுருக தமிழ் பக்தி பாடல்களை பாடி வழிபட்டார். மயிலாடுதுறை வந்த ஜப்பானை சேர்ந்த பிரபல நடிகை மியா சாகி மஷூமி மற்றும் 5 பேர் கொண்ட குழுவினர் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குமரக்கட்டளை சன்னதியில் ருத்ர யாகம் செய்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து தனது வயலில் விளைந்த முருகா நெல்லின் அரிசியை அந்த நடிகை காணிக்கையாக சமர்ப்பித்தார். மேலும் மயூரநாதர் ஆலயத்தில் முருகன் மற்றும் சிவன் குறித்த தமிழ் பக்தி பாடல்களை நெஞ்சுருக பாடி வழிபட்டது அனைவரையும் ஈர்த்தது. கரூரில் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு தூய்மை பணியாளர்களை கொட்டும் மழையில் குப்பை அள்ளும் திறந்த வேனில் அழைத்து வந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அரவக்குறிச்சி அருகே தடகோவலில் 20,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் ஆணையை வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்காக கரூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை கொட்டும் மழையில் குப்பைகளை ஏற்றி வரும் வாகனத்தில் நனைந்தவாறு அழைத்து வந்துள்ளனர். குப்பை வண்டியில் மாநகராட்சி ஊழியர்களை அழைத்து வந்தது காண்போரை கலங்க செய்துள்ளது. புதுக்கோட்டை அருகே கந்தர்வக்கோட்டையில் நேற்று மாலையில் கட்டி முடிக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் மழையில் அடியோடு சரிந்துள்ளது. கந்தர்வக்கோட்டையில் இருந்து கரம்பக்குடி செல்லும் சாலையில் கழிவுநீர் செல்வதற்கான கால்வாய் நேற்று மாலை முடிக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட சுவர் பகுதி காய்வதற்குள் இரவு பெய்த மழையால் 20 மீட்டர் அளவிற்கு கால்வாய் அடியோடு பெயர்ந்து விழுந்தது. இதனால் கால்வாயின் அருகில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் காக்காக்கூட்டூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கவிழ்ந்தது. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் நோக்கி வந்த கார் காக்காக்கூட்டூர் என்ற இடத்தில் திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கவிழ்ந்தது. விபத்தில் பலத்த காயமடைந்த இருசக்கர வாகன ஓட்டி சரவணனை மீட்டு அருகிலிருந்தவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரில் பயணித்தவர் அதிருஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை நிறைவேற்றக் கோரியும் அரசு ரப்பர் கழகத்தை கண்டித்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் இன்று 5வது நாளாக கீரிப்பாறை அரசு ரப்பர் கழக தொழிற்கூடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 9 ரப்பர் கூடங்களிலும் 3,000 மேற்பட்ட பெண்கள் உட்பட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். கடந்த 2019 பின்னர் இவர்களுடைய ஊதிய ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் தொழிற்சங்கங்களும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களும் 5வது நாளாக இன்று கீரிப்பாறையில் உள்ள அரசு ரப்பர் தொழில் கூடத்திற்கு முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை முடிவு ₹40 அறிவிக்கப்பட்டு 3 அமைச்சர்கள் ஒரு IAS அதிகாரியான தொழிலாளர் இயக்குனர் அவர்கள் மற்றும் 9 சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அனைவருமாக சேர்ந்து கையொப்பம் போட்டு இன்றைக்கு வரையிலும் வழங்காத காரணத்தினால் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. போராட்டத்தினுடைய எல்லா கட்சியினரும் வந்து கலந்து கொண்டார்கள், எல்லா சங்கத்திலும் கலந்து கொண்டார்கள். அத்தனை தொழிலாளர்கள் இங்கே நடந்து கொண்டு இன்னும் பல கூட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருந்தால தொழில் கூடத்தில் வந்தால நாங்கள் கேட்கோம், ஐயா எங்களுக்கு இந்த சம்பளத்தை நீங்கள் முடிச்சு தாங்கன்னு. 63 பேச்சுவார்த்தை வச்சு தானம்மா உங்களுக்கு 23 ரூபா கூட்டி தந்தாங்க, எதுக்கு அவசரப்படுதியா? இது ஒரு மேட்ரு கிடையாது, நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரானு. அன்னையோட போன ஆளுவை தான் அவங்களுக்கு அதுல இருந்து 10 கிலோமீட்டர் வந்தால் ஒரு டிஏ பில்லு, அதுக்கு அடுத்த டிஏ பில்லு, இதுக்காக தான் வராங்க. தவிர மக்களுக்கு குறை தீர்க்கிறதுக்கு அவங்க வரவே இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பள்ளி மாணவனை வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்த 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். நாற்றம்பள்ளியை அடுத்து சமயகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி மற்றும் அம்சா ஆகியோர் தங்களது வீட்டின் பின்புறம் பள்ளி மாணவனை வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்த சம்பவம் இணையத்தில் வைரலானதைத் தொடர்ந்து ஜெயலட்சுமி மற்றும் அம்சா ஆகிய இருவரையும் நாற்றம்பள்ளி போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 134 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த விவசாயி நல்ல பாம்பு கடித்து சுருண்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
பரமக்குடி அருகே கொத்தங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் வெளிநாட்டில் பணியாற்றிய நிலையில் கடந்த மாதம் சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் செய்து வருகிறார். இன்று தனது நிலத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த போது நல்ல பாம்பு கடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவிந்தராஜனின் உடல் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பலத்த மழை மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் 2000 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மரக்காணத்தை ஒட்டிய கரையோரம் உள்ள பகுதிகளில் இன்று சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கைப்பாணிக்குப்பம், கூனிமேடுக்குப்பம், அனுமந்தைக்குப்பம், கோட்டக்குப்பம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. இதன் காரணமாக மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனா்.